திரு ராசா கிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழர் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய கருத்துக்கள் இப்போ வலுத்து வரக்கூடிய இந்த நேரத்தில் என்ன மாதிரியான நிலைகளை எடுத்து செயல்பட்டு? அதாவது தமிழ் தேசிய கருத்துக்களின் முதிர்ந்த வடிவமான அல்லது இன்னொரு வகையில் சொல்லப்போனால் தமிழ் தேசியத்தை விட குறிப்பாக தற்போதைய காலத்திற்கும் மற்றும் நீண்ட தொலைநோக்கு அடிப்படையில் அதை அதில் உள்ள குறைபாடுகளை நீக்கி நமக்கு தேவையான ஒரு ஆயுதமாக தமிழர் தேசிய கொள்கையாகத்தான் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, அதாவது எப்படி இந்த நீங்கள் எடுத்திருக்கிற அந்த தமிழ் தேசியம் அல்லது தமிழர் தேசியம் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, முதல்ல இந்த தலைமைகள் மற்றும் இயக்கங்கள் அதை முன்னெடுப்பவர்களை ஒருங்கிணைப்பதற்கான வேலையை தான் செஞ்சுருக்கிறோம். அதாவது சக்திகளை ஒருங்கிணைப்பது. ஒரு கட்சினா, ஒரு கட்சி உருவாக்கினா அந்த கொள்கையின் அடிப்படையில் உள்ள மக்களை, அந்த இன மக்களை, அந்த கொள்கையின் அடிப்படையில் உள்ள தேவையான மக்களை, யாருக்கு நம்ம யாரை குறிப்பிட்டு சொல்கிறோமோ அவர்களை ஒருங்கிணைப்பது ஒரு கட்சியின் வேலையாக இருப்பது போல், ஒரு பழக்கம் அதே கருத்துக்களை உள்ளடக்கிய, அதாவது தமிழர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு இயங்கக்கூடிய கட்சிகள் இயக்கங்கள், தமிழர் குடிகளில் பிறந்தவர்கள் தான் தமிழர்கள் அப்படிங்கிறதான் வரலாற்று உண்மை, இனத்தின் உண்மை, நம்ம உருவாக்குற கோட்பாடெல்லாம் கிடையாது. அதன் அடிப்படையில் தான் அந்த தமிழர் தேசியம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தமிழர் தேசத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய சக்திகள் அனைவரையும் ஒன்றிணைப்பது அப்படிங்கிற ஒரு வேலைப்பாட்டை பல வடிவங்களில் எடுத்துக்கொண்டு போகிறோம். அதில் ஒட்டுமொத்தமாக தமிழர் இனத்தை அப்படிங்கிற ஒரு வரையறைக்கு கொண்டு வருவது, அந்த ஒரு உணர்வுக்கு கொண்டு வருவது, மற்றும் தமிழர் தேசிய அடிப்படையில் பார்க்கும் பொழுது அது எந்தெந்த வகையில் செயல்படுகிறது, உண்மையிலே செயல்படுகிறது, யதார்த்தமாக என்னென்ன வடிவங்கள் அது இருக்குது அப்படிங்கிற போது, தமிழர் குடிகளை பிற தமிழர் குடிகளை சண்டைக்கு போடாமல் பிற தமிழர் குடிகளை பாராட்டியும் அல்லது இணைந்து செயல்படலைன்னா கூட பிற தமிழர் குடிகளை சண்டைக்கு போகாமல் அவர்களை மதித்து செயல்படுகின்ற எந்த ஒரு தமிழர் குடி இயக்கங்களையும் நாம் தமிழர் தேசியமாகத்தான் நம்ம மதித்து வர்றோம். அதுதான் யதார்த்தமான உண்மை. ஆகையினால் அவர்களுக்கு தேவையானதையும் அவர்களை ஒருங்கிணைத்து கொண்டும் இந்த தமிழர் தேசியத்துக்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் ஒருங்கிணைப்பு தான் செய்கிறோம். அப்போது ஒரு பிரத்யேகமான ஒரு தனிப்பட்ட ஒரு இயக்கத்தை வளர்க்குறது இதில் இல்லை. அனைத்து ஏற்கனவே இருக்கிற சக்திகளை நெறிமுறைப்படுத்துவது, ஒருங்கிணைப்பது, இணைவது அப்படிங்கிறத இந்த ஏற்கனவே அவர்களாக சுயமாக அவர்களுடைய சக்திகளை வைத்து இந்த தமிழர்களை பல வடிவங்களில் இருக்கிற பல பிரச்சனைகளில் அடிப்படையாக கொண்ட மக்களை ஒன்று திரட்டி ஏற்கனவே இருக்கிற சக்திகளை ஒருங்கிணைக்கும் வேலையை மிக அருமையாக செய்து கொண்டு இருக்கிறோம். அதனுடைய பலன்களையும் நாம் இன்றைக்கி அனுபவிச்சிட்ருக்கிறோம். இப்போ தமிழர் தேசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தாக்க வந்து ஒரு தூய இனவாதமாக பார்க்கப்படுது. ரெண்டாவது, இது சாதியில் போய் முடிகிறதுனால வந்து மேலும் மேலும் சிக்கல்களை தானே உருவாக்குது அப்படின்ற ஒரு பார்வையும் பார்க்கப்படுது இல்லையா? கண்டிப்பாக. அதாவது ஏற்கனவே நீங்கள் திட்டமிட்ட கருத்தியலில் தான், அந்த கேள்வியில் தான் எல்லா பத்திரிகையாளரும் கேட்குறாங்க, தாங்களும் அதே ஒரு நோக்கத்தெலாம் கேட்குறீங்க. ஜாதிங்கிறது இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு வச்சுக்குவோமே, நீங்கள் என்னட்ட கேள்வி கேட்குறீங்க. சாதியின் அடிப்படையில் சாதிங்கிறதுக்கு முதல்ல என்னன்னு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா, இந்த உயர்வு தாழ்வு அடிப்படையாகத்தான் இருக்க முடியும். நம்ம சொல்வது உயர்வு தாழ்வை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்போ ஏற்றுக்கல? இந்த தமிழர் தேசிய கூட்டமைப்புக்காண்டியோ தமிழர் தேசிய கொள்கைகளுக்காண்டியோ இனத்தின் கொள்கையை தான் நாங்கள் தமிழர் தேசிய கொள்கையாக எடுத்திருக்கிறோம். இந்த இனத்தினுடைய கொள்கை இடைக்காலத்தில் இங்கே ஜாதிகள் புகுத்தப்பட்டது. எதன் மேலே? தமிழர் குடிகள் அப்படிங்கிற ஒரு வகைப்பாடில், அதாவது அந்த செயல்பாட்டில், அந்த கருத்தியலில் அந்த ஜாதிகள் எண்ணம் புகுத்தப்பட்டது. அதாவது அது மேல் சாயம் பூசப்பட்டிருக்கு. அந்த சாயத்துக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது குடிகள் குளங்களாக தான் இருக்குது. அப்போ இந்த தமிழர் குடிகள் குளங்கள் இல்லாமல் இருந்திருந்தாலுமே திருநெல்வேலியில் இருக்கிறவனா தாழ்ந்த ஜாதி, திருச்சியில் இருக்கிறவனா இடையர் ஜாதி, சென்னையில் இருக்கிறவங்களாம் உயர்ந்த ஜாதின்னு சொல்லியிருப்பான். அப்போ இந்த ஜாதிகள் என்பதை இங்கே புகுத்திருக்கு. எதன்மேல் புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழர் குளங்கள் குடிகள். அப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கணும் அப்படின்னா, தமிழர் குளங்கள் குடிகளின் அடிப்படையில், அதாவது தமிழர்ன்ற ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஒவ்வொரு குடிக்கும் தனியான ஒரு பிரச்சனையாக வந்திருக்குமா, ஏற்படுமா? இந்த தமிழர் ஒற்றுமைக்கு இது பாதகமாக ஏற்படுமா
அப்படின்னு தான் நீங்கள் கேள்வி கேட்டுக்கணும். ஜாதிகளாகவே நின்றுவாங்க அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ நாம் யார் மாதிரி செயல்படுறோம் அப்படின்னா, மறுபடியும் இந்த தமிழருக்கு எதிரான கருத்தியலாக இருக்கக்கூடிய தமிழரின் எதிரிகள் வகுத்த கருத்துக்கு தான் நாம் மறுபடியும் போயிட்டுருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஜாதி அப்படின்றாலே அல்லது வந்து குடிகள் அப்படின்னாலே உயர்வு தாழ்வு கற்பிக்கப்படுற அந்த சூழ்நிலை தான் இன்ன வரைக்கும் இருக்குது. இன்னும் கண்டிப்பாக எட்டுக்கால் பூச்சிக்கு எத்தனை காலம்னா, அது ஏற்கனவே எட்டுக்கால் பூச்சிக்கு எட்டுக்கால்ன்றது அந்த கேள்வியிலே இருக்குது. அப்போ ஜாதியை எடுத்திங்கன்னா, இப்போ ஜாதின்னா ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படிங்கிற அந்த வர்ணாசிரம அடிப்படையில் உள்ளது தான் ஜாதி. அதன் அடிப்படையில் இடைக்காலத்தில் இந்த தமிழறிவனம் நடந்திருக்குது, தற்காலிகம் வரையும் அதனுடைய தாக்கங்கள் இருக்குது என்பதை நாம் மறுக்கலை. அந்த 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 ஜாதிகள் கோட்பாடை வச்சு ஒரு தமிழர் குடி வந்து அடுத்த குடியை தொந்தரவும் செஞ்சுருக்குது, தொந்தரவும் பட்டிருக்குது, அதாவது தீமையும் அடைஞ்சிருக்குது, தீமையும் செஞ்சுருக்குது. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது தமிழர் குலங்கள் குடிகள் செய்யறதாக நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளுடைய குலங்கள் குடிகள் மேலே இது அதாவது திணிக்கப்பட்டிருக்குது, அதை களையணும். ஏன்னா கண்டிப்பாக அது வந்து பல்வேறு தொடக்கத்தில் திணிக்கப்பட்டது அப்படின்னா, கண்டிப்பாக மிக ஆணித்தரமாகவே சொல்லலாம், பிராமணர் அப்படின்ற தற்போது அழைக்கப்படுகின்ற அவருக்கு ஒரு இனமோ, தமிழர்கள் அல்லாத ஒரு 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 மனித இனம் அல்லது ஒரு வகைப்பாடு அல்லது ஒரு கலாச்சாரத்தை அல்லது ஒரு கோட்பாட்டை கொண்டவர்கள் அந்த பிராமணர்கள். தற்போது பிராமணர்கள் என்று இந்த இந்திய துணைக்கண்டத்தில் ஒரே பெயரில் தமிழ்நாட்டிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் வாழக்கூடிய அந்த மற்றும் காஷ்மீர் அதாவது இந்திய எல்லை பகுதியிலும் வாழ அடுத்த நாடுகளில் வாழக்கூடிய இந்த பிராமணர்கள் தான் இதை இங்கே கொண்டு வந்தாங்க. அப்போ அரசர்கள் காலத்திலே கொண்டு வந்தாங்க. அரசர்கள் காலத்திலே அவர்களுடைய ஆட்சி இங்கே இல்லைனாலும் அவர்களுடைய கருத்தியல் ஆட்சி இங்கே வந்துச்சு. அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர்களே இன்றைக்கி அது அந்த அந்த அடிப்படையில் நம்ம மேலே செயல்படுறதுனாலும் அந்த கருத்தியல் அடிப்படையில் நாம் செஞ்சு கொண்டு இருக்கிறோன்றது அதனுடைய விளைவுகள் இருக்குது. அது இன்னும் களையப்படலை அப்படிங்கிறது உண்மை. இப்போ பிறமொழியாளர்கள் வந்து தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40% இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. புள்ளி உறவு எவ்வளோன்னு சரியாக தெரியல. ஆனால் இப்போ பேசுகிற நம்ம தமிழர் தேசிய வந்து எப்படி வெற்றி பெற முடியும்? பிறமொழியாளர்களுடைய அந்த ஆதரவு இல்லாமல் எப்படி வெற்றி பெற முடியும்னு நம்புகிறீங்க? கண்டிப்பாக இந்த கேள்வியை இரண்டு வகையாக பிரிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, முதல்ல 40% முதல்ல அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பும் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு அடிப்படையே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இருக்கும். வெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இல்லாமல் ஜாதிவாரி கணக்கெடுப்பாக வரும் பொழுது அதன் பிறகு தான் அவங்க 40% என்னன்னு பேசணும். அந்த கேள்வியே எழுப்பவே கூடாது. எங்களுடைய அடிப்படை என்னன்னா, நாங்கள் 1% நாங்கள் என சொல்லப்படுகின்ற தமிழர்கள் இங்கே 1% இருந்தாலுமே இது எங்கள் வீடு. இது அழிந்து வந்து நாம் மற்றவர்கள் அனைவருமே அல்லது தெலுங்கர்கள் நேரடியாகவே சொல்கிறோம், இந்த ஆதிக்க தெலுங்கர்கள் 99% இருந்தாலுமே நாங்கள் எங்களுக்கான ஒரு அரசும் எங்களுக்கான இறையாண்மை உள்ள பகுதியும் எங்களுக்கான இறையாண்மை உள்ள வீடு, எங்கள் வீடு அதாவது எங்கள் தமிழர் நாட்டை ஆக்குவதில் எங்களுக்கு உரிமை இருக்குது. அவ்வளோ பெரிய நீண்ட வரலாறுகள் இருக்குது. இன்றைக்கி எந்தெந்த இனம்லாம் இங்கே பேசுகிறீங்களோ, எந்தெந்த நாடுகளுக்கு அதாவது நம்ம இந்திய நாடு நம்ம இங்கே சொல்கிறோமோ அதற்கெல்லாம் முன்னாடியாக இங்கே வந்த ஆதிக்கம் செய்த அனைத்து நாடுகள் அல்லது அனைத்து இனங்களுக்கு முன்னாடியே இங்கே தமிழர் தேசிய தமிழர் இனத்திற்கான தமிழர் இனத்தை மட்டுமே கொண்ட உழைப்பின் அடிப்படையிலையும் உரிமையின் அடிப்படையிலையும் உணர்வின் அடிப்படையிலையும் இங்கே ஒரு நாடு இருந்துச்சு. அதையே மறைத்து கொண்டு தான் இப்போ இந்த இனத்தினுடைய முதல் பக்கத்திலேருந்து பேசாமல் நடுவில்இருந்து பேசுகிறதுனால தான் இந்த பிரச்சனை. ஆகையினால 40% அப்படிங்கிறது யார் சொல்கிறானோ, நீ அதை ஜாதிவாரி கணக்கெடுப்பை அவன் கணக்கெடுப்பை அவன் போராடினானா, அதை சொல்வதற்கு அவனுக்கு உரிமை இல்லை. நாங்கள் அதன் அடிப்படையிலையும் பேசலை. 90% ஒரு கருத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். ஆனால் எங்களுக்கு தெரிந்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த பிரத்தியார்கள் இந்த தமிழர் பிரதேசமான தமிழ்நாடு என்கின்ற தற்போதைய நிலையில் இருக்கிற இந்த தமிழர் பிரதேசத்தில் 90% அதிகமான பேர் தமிழர்கள் இருக்கிறாங்கன்று நம்ம யூகிக்கிறோம். ஆனால் நாம் அந்த யூகத்துக்குன்னு சொல்லலை. நான் ஏன்னா எனக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு போராடிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஆனால் அந்த 40% சொல்கிறவன் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு அவன் பண்ணலை. அவன்தான் அதிகாரத்தில் இருக்கிறான். அவன் அதை செய்வதற்கான தகுதிகள் எல்லாமே இருந்தால் செய்யாமல் இருக்கிறான்னா அப்போ அதில் உண்மை இல்லைன்னு தான் அர்த்தம். ஆகையினால 40% சொல்கிறவன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு செய்துட்டு இதை சொல்.
நாங்கள் அந்த வகையிலும் கூட வரல. 90% இருக்குன்றது எங்களை யூகம், எங்களை சொல்லுவதற்கு உரிமை இருக்குது. மீண்டும் சொன்ன மாதிரி நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம், வெறுமனையாக சொல்லலை, போராடிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு மட்டும் இல்லை, 1% இருக்கிறோம் நாங்கள் தமிழர்கள். அப்படின்னாலும் எங்களுக்கான இறையாண்மையும் நாங்கள் வசிக்கின்ற பகுதிகள் அனைத்தையும் ஒன்றுபடுத்தி ஒரு இறையாண்மை உள்ள பகுதியாக வாழ வேண்டும் என்பதில் எங்களுக்கு உரிமையும் உணர் வரலாறும் இருக்குது. தொடர்ச்சியாக காமாட்சி நாயுடு போன்ற தெலுங்கர்கள் வந்து தமிழர்களை வந்து சீண்டு விதமாக பேசுகிறதும், அது அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை, அது நாங்கள் வந்து 500 ஆண்டுகளாக நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கும் ஆளக்கூடிய உரிமை வேணும் அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம வந்து, அது சரியான விஷயம் தான் அவங்க சொல்கிறதும், அது சொல்வதற்கான தகுதி அவர்களிடம் இல்லை, அதை மதிக்கக்கூடிய உணர்வு எங்கிட்ட இருக்குது. இந்த தமிழர் பிரதேசத்தில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்தும் பொழுது அவர்களுடைய உயிர் உடைமை வாழ முடியாதுங்கிற ஒரு தகுதி இழப்பவர்களுக்கு மட்டுமே இங்கே வாழ்வதற்கு தகுதி உண்டு. என் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு, இப்போ என்னோடய வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, என் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு என்னுடைய தமிழர் குடியாகவும் இருக்கலாம், இல்லை தமிழர் இனமாக நீங்கள் இருக்கலாம், நீங்கள் வந்து என் வீட்டில் நீங்கள் வந்து சமத்துவம் பேசுவதில்லை. என்னுடைய வீட்டில் நானும் என்னுடைய அண்ணன் எங்கள் அக்காவுக்கு எனக்கு பகையாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் இந்த வீட்டுக்கான சமத்துவம் நாங்கள் அவங்க கூட தான் நான் பகிர்ந்துக்கணும். அதே போல தான் இது தமிழர் நாடு என்பதில், நாங்கள் தமிழர் இனத்தினுக்கான நாடு என்பதில் நாங்கள் எங்களுக்கு மாற்று கருத்து வைக்க முடியாது, எங்களுடைய உரிமை அப்படிங்கிறதுல. அதில் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழர்களுக்கு தமிழர் அல்லாதவர்கள் மூலம் இன்று வரையும் இனியும் பிரச்சனை இருக்குது என்பதை இந்த நிகழ்கால இதுவரைக்கும் உள்ள வரலாறு நம்மளுக்கு உணர்த்துது. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ தமிழர் அல்லாதவர்களிடமிருந்து தமிழரை காப்பாற்றிக்கொள்வதற்கான போராட்டத்திலும், இது எங்களுடைய வீடு அப்படிங்கிறதுனால நாங்கள் தான் இங்கே வாழணும், நாங்கள் தான் ஆளணும், நீங்கள் வாழ முடியாது இங்கேருந்து அப்புறப்படுத்தப்பட்டால் அல்லது வேறு சூழ்நிலையிலேருந்து இங்கேருந்து எடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இங்கே உயிரே வாழ முடியாது, நீங்கள் வாழவே முடியாது, உயிர் மற்றும் உடைமைகள் அழிக்கப்படும் அப்படிங்கிற விதத்தில் இருக்கும்போது நீங்கள் இங்கே இருந்துக்கலாம். மற்றபடி சம பங்குன்றது கிடையாது. நீங்கள் வாழ்வதற்கு பங்கு, நீங்கள் ஆள்வதற்கோ தமிழருக்குள்ள அனைத்து உரிமையும் நீங்கள் பெற முடியாது. என்னுடைய தாய் தகப்பனுக்கு பிள்ளை, என்னுடைய தாய் தகப்பனுக்கு பிள்ளை நானும் என்னுடைய சகோதர சகோதரிகளும் எங்களுடைய குடும்பத்தாருடைய அடுத்த தலைமுறையும் தான். இதில் வந்து நாங்களே இங்கே இருக்கிறோம் தமிழன் இருக்கும்போது இது நாகரிகமற்ற முறையில் தான் நீங்கள் பேசுகிறீங்க, அந்த ஒரு கருத்தை தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி அதே மாதிரி உரிமையும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் வாழ்வதற்கான இந்த உலகத்தில் மற்ற இனங்களை உள்ள நாடுகளில் தமிழர்கள் எப்படி வாழ்கிறார்களோ, நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோமோ அதை உங்களுக்கு நாங்கள் தருவோம், நாங்கள் தான் தருவோம். நீங்கள் ஆளணும் அப்படிங்கிறது எங்களுக்கு நீங்கள் ஆள்றதெல்லாம் கிடையாது. அப்போ உண்மையிலே அதற்கு இன்னொரு கருத்தும் வைக்கப்படுது, நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கும் உதவி பண்ணும். நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கான தகுதி உங்களுக்கு கிடையாது. நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுறதுனா எங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு இதை ஆளுமையிலும் நான் தான் ஆண்டு உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படிங்கிற ஒரு கருத்தியில் இருந்து நீங்கள் வெளியேறினா தான் அதையும் நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, தொடர்ச்சியாக வந்து திராவிட கட்சிகளும் இப்போ பிறமொழியாளர்கள் தான் தொடர்ச்சியாக ஆண்டுகிட்டு இருக்காங்க, தமிழர்கள் தானே அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க, இது வந்து ஒரு வகையான அவங்க நல்லாட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு தானே ஒரு அர்த்தமாக நம்ம பார்க்க. கண்டிப்பாக இது வரைக்கும் வாக்களித்து இருக்கிறாங்க, நாள்பட பழகிடுச்சு, இப்படியே இருந்துக்குங்கன்ற கருத்துக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் வந்து தமிழருடைய போராட்டத்தை நம்ம செய்கிறோம், தமிழர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தமிழருடைய உரிமை மறுக்கப்பட்டிருக்குது, உரிமைங்கிறத உணர்வில் இங்கே பார்க்கணும். அதுதான் வழியாக நீங்கள் ஏற்கனவே அங்கே ஜெயிக்கலை அதனால் இருந்துக்குங்க அப்படி கிடையாது, ஏற்கனவே நாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்கணும். அந்த வகையில் தான் நாங்கள் செயல்படுறோம். அதை நான் இனத்துக்கான உரிமை அது, ஏன்னா இணந்த இனத்தில் பிறந்த அனைவருக்குமான உரிமை போராடுவது தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். தமிழர் அல்லாதவர்களால் தமிழருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரன் என்னை என் வீட்டை வந்து ஆளுமை பண்ணுறான், இந்த அடிப்படையில் அதை பார்க்கணும். இதுவரை நம்முடைய கேள்விகளுக்கு பளிரென்று பதிலளித்த தமிழர் தேசிய கூட்டமைப்பின் நிறுவனர் ராசாகிருஷ்ணன் அவர்களுக்கு சமர் தொலைக்காட்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.